வணக்கம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஃபண்டமெண்டல் வீடியோ, டெக்னிக்கல் வீடியோ, இண்டிகேட்டர் வீடியோ, ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ, ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுற மக்களுக்காக ஆப்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டு வரோம் அப்படின்னு. இந்த வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடருக்கான அதிரடி இண்டிகேட்டரை பற்றி நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அது என்ன இண்டிகேட்டர், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எங்களோட சேனல்லேருந்து நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டு வந்துட்ருக்கோம். எங்களுடைய பிளேலிஸ்ட்டையும் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் அதில் இருக்கும். நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோடைய அஃபிஷியல் ஆதரைஸ்ட் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2014 இருந்துட்டுருக்கோம். இங்கே நிறைய பேர் ஜீரோதா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுட்டு தமிழ்நாட்டில் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை வந்து ஏமாற்ற வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஜீரோதாவோடைய அஃபிஷியல் பார்ட்னர்னால் யார் அப்படிங்கிறத அவங்களோட வெப்சைட்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்களுக்கு 9 இடத்துல தமிழ்நாட்டில் பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ புதுசாக ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறவங்க எங்களுக்கு கூப்பிட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மக்களுக்காக நாங்கள் நிறையா சலுகைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒரு டைப் என்ன அப்படின்னா, இப்போ இன்கம் டேக்ஸோடைய சீசன் வந்து போயிட்டுருக்கு. எங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஐட் ரிட்டர்ன்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஃபைல் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கூப்பிட்டு அந்த ஐட் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணிக்கலாம். ஜீரோ கைட்லேருந்து இப்போ அந்த இண்டிகேட்டர் பற்றிய விவரங்களை உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக எல்லா இண்டிகேட்டரும் 70-75-80% வரைக்கும் அதோட அக்யூரேசி வந்து இருக்கும். நாம் அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான். அது மீது ஆப்ஷன் சம்மந்தப்பட்ட இண்டிகேட்டர் இதில் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அது தகுந்தாற்போது தான் நம்மளோட சக்ஸஸ் ரேட் வந்து இருக்கும். இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் வந்து இருக்குது. எல்லா இண்டிகேட்டர்லையும் ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குது, அதில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இண்டிகேட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷனுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கொஞ்சம் ஆப்ஷனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்துறது தான் நல்லது. நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சார்ட்லேருந்து இந்த இண்டிகேட்டர் எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இண்டிகேட்டருடைய பேர் வந்து லீனியர் ரிகர்சன். ஸோ நிஃப்டியோடைய பேங்க் நிஃப்டியோடைய அந்த சார்ட்டை 1 மினிட்டில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். 1 மினிட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் நீங்கள் இன்டர்வல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடீஸில் போயிட்டு ஆர்ஏஜின்னு கொடுத்தோம்னா போதும், லீனியர் ஆர்ஏஜி ஸ்லோ அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை சூஸ் பண்ணிட்டா போதும். இது ரொம்ப சிம்பிள். ஒரு லைன் இருக்கும், அந்த லைனை தாண்டி அந்த இண்டிகேட்டர் பிரேக் பண்ணி மேலே போனுச்சுன்னா மேலே போகும், கீழே வந்துச்சுன்னா கீழே வரும். இந்த மாதிரி நம்ம நிறையா டைப் ஆஃப் இண்டிகேட்டர் வந்து பார்த்துருப்போம். ஆப்ஷனில் இது எப்படி யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 மினிட்ல வந்து பாருங்கள், டேட் வந்து 7ஆம் தேதி வந்து நடந்த இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒரு லைன் இருக்குது, அந்த லைனை பிரேக் பண்ணி கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இது கீழே வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம இந்த இடத்துல அதை செல்லிங் என்ட்ரி கொடுத்தாலும் வந்து பாருங்கள், 44971 வந்து இருக்குது. இங்கே வந்து 44856 வந்து மாறியிருக்கு. இது வந்து இண்டெக்ஸ்க்கு. நீங்கள் பொதுவாக அப்படியே கொஞ்சம் இதை 1 மினிட் வந்து நீங்கள் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்போல்லாம் அந்த லைனை பிரேக் பண்ணிட்டு மேலே போகிற அந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் மேலே போயிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு. ஸோ அந்த லைனை பிரேக் பண்ணும்பொழுதுலாம் கீழே வந்திருக்கு, அந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போகும்போதெல்லாம் மேலே நடந்திருக்கு அப்படிங்கிறத இதை பார்த்தாலே சிம்பிளாக வந்து பிடிச்சிங்களா, ரொம்ப சிம்பிளாக அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த லைன்லேருந்து பிரேக் பண்ணி மேலே போனால் மேலே, கீழே வந்தால் கீழே. சரி, இதவே நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யூஸ் பண்ணுறோமோ அங்கே வச்சு எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 45300 புட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், அந்த இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல இந்த லைனை பிரேக் அவுட் ஆக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நம்ம இந்த கேண்டில் வந்து வேணால் இந்த கேண்டில் 6 ஆரம்பத்தில் இங்கே 406 வந்து இருக்குது, அங்கே என்ட்ரி கொடுக்குறதா வந்து வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 536 வரைக்கும் போயிருக்கு. ரொம்ப சிம்பிளாக அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு, நல்லா வந்து மேலே போயிருக்கு. நம்ம அவ்வளோ பாயிண்ட்ஸ் மேலே போகணும்னு கட்டாயம் இல்லை. ஒரு 20 பாயிண்ட்டோ 15 பாயிண்ட்டோ டார்கெட் வச்சுட்டு அதுலேருந்து வெளியே வர தான் சேஃப் ட்ரேடிங்காக வந்து இருக்கும். ஏன்னா நல்லா ஃப்ளக்சுவேஷன் ஆகும் சமயத்தில் வந்து எந்த நிமிடங்கள் வேணாலும் அது கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நல்லா மேலே போயிட்டு கீழே வந்து திரும்ப அந்த லெவலை தொடர்ற இடத்துல நம்ம அந்த பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிறத காட்டிலும், ஸோ இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-20-30 பாயிண்ட்ஸில் இருந்துட்டு நம்ம வெளியே வரது நல்லா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வந்து இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இந்த 2 இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கு, அந்த இடத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன லெவல் வந்து இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இங்கே 475 சம்திங் வந்து இருந்திருக்கு. எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, 500 பக்கம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல அவ்வளோவா ஏற்றங்கள் வந்து நடக்கல. பாருங்கள், இந்த இடத்துல க்ளோஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ அதோடய க்ளோசிங் ப்ரைஸாக வந்து 573 இருக்குது. ஸோ மேலே போனதோ வந்து 487 தான் போயிருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி நிகழ்வுகள் வந்து நடக்கும். ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும் பொழுது அது கூட இந்த இண்டிகேட்டரும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியும். இந்த இண்டிகேட்டரோடய உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு இண்டிகேட்டரும் செக் பண்ணிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்கா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது.
இங்கே வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு வந்து பாருங்கள். ஸோ கரெக்டாக அது பிரேக் அவுட் ஆகிற அந்த நிலை வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வந்து ஆயிருக்கு. இங்கே 530 வந்து இருக்குது, எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, 558 வரைக்கும் வந்து மேலே போயிருக்கு. சிம்பிளாக நம்மளுக்கு பிடிச்ச ஒரு 15 டார்கெட்டை ஈஸி எடுக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதே போல் தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு பாருங்கள். இந்த கேண்டில் 6 க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ, 479 இருக்குது, மேலே போனதோ 521 வரைக்கும் வந்து போயிருக்கு. சிம்பிளாக நீங்கள் முதல்ல இதை ஆட் பண்ணி வச்சுட்டு பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். லைவில் நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லைனை பிரேக் அவுட் ஆகிற மாதிரி அதே இடத்துல நின்று இருக்கும், பட் ஃப்ளக்சுவேஷனால் கீழே வந்து இறங்குறதுக்குள்ளான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதனால் இந்த கேண்டில் 6 எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கும் அடுத்த கேண்டில் 6 செக் பண்ணிட்டு அங்கே என்ட்ரி கொடுக்கறது உங்களுக்கு சேஃபாக வந்துருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆணுச்சு, பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்துச்சு, பட் உடனே வந்து கீழே இறங்கிடுச்சு. எல்லா இண்டிகேட்டர்லையும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். நம்மளுக்கு தேவையான வியூவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லெவல் கொடுத்து வெளியே வர தான் சேஃபு. சப்போஸ் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் 6 ஒரு விக்கை வந்து லாங் விக்கை வந்து ஸ்டாப் லாஸை வந்து பயன்படுத்திக்கலாம். அல்லது உங்களோட ட்ரேடிங்க்கு கேபிட்டலுக்கு 1-2% வரைக்கும் லாஸ் ஆகிறது தகுந்தாற் போல் உங்களை ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ மோஸ்ட்லி இந்த இண்டிகேட்டர் வந்து பாருங்கள், அந்த பிரேக் அவுட் லெவலில் கன்சல்ட் ஆகிட்டு பிரேக் பண்ணும் சமயத்தில் நல்லா வந்து மேலே போயிருக்கு 1 minute. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே எவ்வளோ இருந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, நம்ம அடுத்த கேண்டிலே செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து 382 வந்து இருக்குது, எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பார்ப்போம். 535 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிளிக் ஆகும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம கேபிட்டலுக்கு அதிக பாதிப்புகள் இல்லாமல் வெளியே வரது நல்லது. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நிஃப்டியோடையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள். நிஃப்டியோடைய இண்டெக்ஸில் இருந்து அது மேலே போகுதா கீழே வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 19500 புட்டை வந்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்ட் நாளில் நடந்த ட்ரேடிங்லேருந்து நம்ம செக் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு, பிரேக் அவுட் ஆகிற நிலை வந்து எவ்வளோன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 144 அந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு. திரும்ப அந்த லைனை தொடர இடம் வந்து இந்த இடத்துல தொட்டிருக்கு. இங்கே எவ்வளோ இருக்குது, 191 வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல 145 சம்திங் இருந்துச்சு, 191 வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ நம்ம பையிங் பயன்படுத்தும் போது அடுத்த பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல வந்து நிகழ்ந்திருக்கு. இங்கே வந்து பாருங்கள் பிரேக் பண்ணிச்சு, பட் தொடர்ந்து மேலே போக முடியாமல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் காரணமாக வந்து கீழே வந்துருச்சு. இந்த மாதிரி நிகழ்வுகளும் நடக்கும். உங்களுக்கு ஒரு வியூ இருக்குது மார்க்கெட் மேலே போகும் கீழே வரும்னு, அது கூட இண்டிகேட்டரும் சேர்த்து வந்து பயன்படுத்துங்க. பட் இந்த பிரேக் அவுட்டில் வந்து பாருங்கள் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு. இங்கே என்ன, இந்த கேண்டில் 6 அடுத்த கேண்டில் 6 எடுத்துக்கலாம். இங்கே வந்து 169 இருந்துச்சு, அதுலேருந்து 184 வரைக்கும் போயிருக்கு. நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இதெல்லாமே வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். லைவில் நான் சொன்னது போல் இங்கே வந்து திரும்ப கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற யுக்தியை உங்களுக்காக நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ண தான் உங்களுக்கு தேவையான நாலேஜ் வந்து ஈஸியாக அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ஈக்குவிட்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு வந்து பயன்படுத்தி பாருங்கள். நான் எஸ்பிஐயை வச்சு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐயும் வந்து பிரேக் அவுட் பண்ணும் சமயத்தில் வந்து நல்லா மேலே போயிருக்கிறத இந்த சார்ட்டுக்கு ஈக்குவலாக வச்சு பார்க்கும்பொழுது தெரியும். உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்டாக்ஸ்லையோ அல்லது ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையோ இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்திட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.